வெல்கம் டு கலட்டா இன்ஃபோஷர். நீளமான கால் உள்ளவங்க, காலர் போன் இல்லாதவங்க, ஏலியன் மாதிரியே இருக்கிற ரியல் லைஃப் மனிதர்கள்னு சொல்லிட்டு ரொம்பவும் வித்தியாசமான மனுஷங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கான வீடியோட கொஸ்டின் அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மூவி நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவரோட பேரு கோரி பெனட். இவர் பிறக்கும் போதே போன்லெஸ் ஷோல்டர்ஸோட பிறந்திருக்காரு. இந்த மாதிரி பிறந்ததுனால அவருடைய ரெண்டு ஷோல்டர்ஸையும் முன்னாடி கொண்டு வந்து கிளாப் பண்ற மாதிரி ரொம்பவே அழகா பண்ணுவாருங்க. இந்த ஷோல்டர்ஸ் வச்சு இவர் நிறைய வித்தைகளும் காட்டுவாருங்க. அதனாலேயே இவருக்கு டிக்டாக்ல 80,000 மேலேயே ஃபாலோவர்ஸ் இருந்திருக்காங்க. எப்பவுமே நீளமான கால்கள் பார்க்கறதுக்கு செம அழகா ஸ்டன்னிங் லுக்ல இருக்கும். ஆனா சேவி ட்ராப் அப்படிங்கிற இந்த பொண்ணுக்கு அவங்களுடைய கால்கள் எவ்வளவு நீளம் தெரியுமா? கிட்டத்தட்ட 130 சென்டிமீட்டர் நீளத்துல இருக்குமாங்க. இவ்வளவு உயரமா இருக்கிறது போதாதுன்னு சொல்லிட்டு இவங்க ரொம்பவும் ஹியூஜான ஹீல்ஸ் செப்பல்ஸ் எல்லாம் போடுறாங்க. இவங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்களாம். இவங்க தான் கெனடியன் கப்பல். இவங்களோட பேர் என்னன்னா ஹேனா ரோஸ் அண்ட் ஸ்டீஃபன் ராஜ். இவங்க எப்பவுமே கொஞ்சம் ஷாக்கிங்கான ட்ரெஸ்ஸிங் தான் பண்ணுவாங்க. இவங்களுடைய மேக்கப்பும் கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்குங்க. அவங்களுடைய தலையில் இருக்கிற முடி மட்டும் இல்லாமல் நெத்தியில் புருவத்தில் இருக்கிற முடியை கூட கிளீனாக ஷேவ் பண்ணி எடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க யூஸ் பண்ணுற லென்சஸ் கொஞ்சம் பார்க்குறதுக்கு க்ரீப்பியாக பேய் மாதிரியே இருக்குங்க. இவங்க போட்டிருக்கிற செப்பல் பார்க்கறதுக்கு செப்பல் மாதிரியே இருக்காதுங்க. நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், பார்க்கறதுக்கு ஸ்கின் ஹீல்ஸ் மாதிரி இருக்குல்ல. இந்த உலகத்தில் இருக்கிறவங்களை விட நம்ம மட்டும் கொஞ்சம் மாறுபட்டு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கப்பல்ஸ் இந்த மாதிரி மல்டி லேயரில் நிறைய மேக்கப் பண்ணிக்கிறாங்களா. இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஏதோ வானத்திலிருந்து இறங்கி வந்த ஏலியன் மாதிரியே இருக்குல்ல. சரி, இப்போ வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரூட் நேம் என்னன்னு கேட்டிருந்தேன். அதுக்கு ஜவஹர் நிஷா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது மேங்கோஸ் அண்ட் வாட்டர் மெலன் ஸ்ட்ராபெரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அவங்க என்னுடைய பிக் ஃபேனுன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்பவே தேங்க்ஸ் செல்லோ. கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள். இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோவில் பெறணும்னு நினச்சிங்கன்னா, ஒவ்வொரு நாளும் ஈவினிங் 6 இந்த சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அந்த வீடியோவில் சில கேள்விகளும் கேட்டிருப்பேன். அந்த கேள்விக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போயிட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.